வணக்கம். சாலை பாதுகாப்பு அப்புறம் சாலை விதிகளின் முக்கியத்துவத்தை பற்றி குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது அவசியமானது. இதன் மூலம் அவர்களை பொறுப்புள்ள குடிமக்களாக உருவாக்க முடியும். குழந்தைகள் வெளிப்புறங்களில் இருக்கும் போதும் விளையாடும் போதும் எந்த மாதிரி நடந்துக்கணும்னு நிறைய பேருக்கு போதுமான கவனம் செலுத்துறது கிடையாது. இதனால் சாலையை கடக்கும் போதும் சைக்கிள் ஓட்டும் போதும் பல குழந்தைகள் காயமடைகிறாங்க. இதை தவிர்க்க சிறு வயதிலேயே அவர்களுக்கு சாலை பாதுகாப்பு விதிகளை கற்றுக் கொடுக்கணும். சாலை பாதுகாப்பு விதிகளை பற்றி நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம். விபத்துக்கள், காயங்கள், சாலை விபத்துகளால் ஏற்படுற மரணங்கள் இதெல்லாம் அதிக அளவில் எடுத்து கூறி அவங்கள பயப்படுத்தக்கூடாது. போக்குவரத்து விதிகளை பயமின்றி அறிந்து கொள்ளும் வகையில் அவர்களுக்கு வேடிக்கையாக கற்பிக்கணும். அடிப்படை போக்குவரத்து குறியீடுகள் அப்புறம் சிக்னல்கள் குறித்து குழந்தைகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது நல்லது. நடந்து போகும்போது சாலையை கடப்பதற்கு பாதசாரிகளுக்கான பாதையை மட்டுமே பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுக்கணும். பச்சை விளக்கு எரியும் போது போகிறது, சிவப்பு விளக்கு எரியும் போது நின்றுக்கிறது, மஞ்சள் விளக்கு எரியும் போது வேகத்தை குறைக்கிறது ஆகியவை முக்கியமான விதிகள்னு அவங்க மனசில் பதிய வைக்கணும். குழந்தைகள் சைக்கிள் ஓட்டும் போதும் ஹெல்மெட் அணிய சொல்லி நம்ம வலியுறுத்தலாம். அதே மாதிரி பிரேக், டயரில் போதுமான காற்று, சைக்கிள் செயின்னு எல்லாமே சரியான நிலையில் இருக்கான்னு சோதித்ததுக்கப்புறமா சைக்கிளை பயன்படுத்த அறிவுறுத்தணும். இரவில் சைக்கிளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதில் பொருத்தப்பட்டிருக்கிற முகப்பு விளக்கு சரியாக இயங்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கும் சாலையில் போகும்போது சைக்கிளுக்கான பாதையை பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுக்கணும். அத்தகைய பாதை இல்லாத பகுதியில் சாலையின் ஓரமாக செல்ல அறிவுறுத்தணும். பரபரப்பான தெருக்களில் பெற்றோர்கள் தங்கள் மேற்பார்வையின்றி குழந்தைகளை அனுபவம் வரும் வரையில் சைக்கிள் ஓட்ட அனுமதிக்கக்கூடாது. அதே மாதிரி சாலையை கடக்கும்போது இடப்புறமும் வலப்புறமும் பார்த்து கவனத்தோடு செல்லணும். ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்கள் வந்தால் அவற்றுக்கு வழிவிடணும். வாகனம் அருகில் உள்ளதா தொலைவில் உள்ளதா அப்படிங்கிறத உரத்த ஒளி அல்லது மெல்லிய ஒளியை கொண்டு எப்படி வேறுபடுத்தி கண்டறியறது அப்படிங்கிறத குறித்தும் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். சாலையை கடக்கும்போது நிதானமாக நடந்து கடப்பது முக்கியம். அவசரமாக ஓடி கடக்கக்கூடாது அப்படின்னும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சாலை விதிகளை செயல்முறை விளக்கமாக பெற்றோர் பயிற்சி அளித்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு சீக்கிரமாக அதை புரிய வைக்க முடியும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.